வழக்கம் போல கௌதம் சாரோட பிரச்சனை வந்து நீங்க தான் ஷூட் பண்ணணும் அப்படின்னு, அதனாலதான் அந்த மேக்கிங் ஸ்டைலே கொஞ்சம் வேற மாதிரி. ஃப்ளைட்டை பிடிச்சி கிளம்பி போயிட்டாரு. எனக்குமே நல்லா இருக்கும் அப்படி ரொம்ப அந்த ரொம்ப ப்ரிப்பேரே பண்ணல. இருக்கிற லைட்டில் ஒரு மேஜிக்காக பண்ணணும். அந்த என்னென்னா அந்த சீனில் இருக்கிற ட்ராமா ஒர்க் ஆகிடும்ன்ற நம்பிக்கையில் தான் அதை ட்ரை பண்ணோம். நீங்கள் சொன்ன மாதிரி மச் ஃபில் பண்ணல. பேசிக்கலி பார்த்தீங்கன்னா அந்த ரோடும் இந்த ரோடும் ஒரே ரோடு கிடையாது. எந்த ரோடு? இப்போ நீங்கள் இந்த கேட் பார்க்குற ரோடும் ஓகே, அவங்க நடந்து போகிற ரோடும் வந்து வேற ரோடு. ஓ ஆமாம், அங்கே ஒரு வீடே இல்லை, வீடே இருக்காது. ஸோ அப்படி இருந்தால் அப்படி வந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ரோடு வந்து ப்ராப்பராக சன் வந்து பேக்லிட்டில் இருக்கிற ரோடு. நைஸ். ஸோ இந்த லென்த்தி ஷார்ட்ஸ்லாம் நான் இந்த ரோடில் எடுத்துருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் த்ரிஷா அவர் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாருல, அதுவுமே வந்து இந்த ரோடில் எடுத்துருப்போம். ஆனால் கேட் அங்கே இருக்கும். ஓ ஓகே. ஸோ சினிமாடோகிராஃபியில் அந்த ஃபைவ் சீஸோட முக்கியமான சீ வந்து அந்த சீட்டிங் சிக்ஸ்த்து சீன் சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சீட்டிங்கில் தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்அப் எடுக்கும்போது இன்னும் ஆர்ஷாக இருந்திருக்கும். ஸோ நாங்கள் டிஃப்யூஷன் போட்டிருப்போம், அவருக்கு மட்டும் பேக்லைட் அப்படியே விட்டுருப்போம். ஸோ அந்த மாதிரி அந்த சின்ன சின்னதாக அந்த சீட் ரிஃப்ளெக்ட் பண்ணி ஃப்ரண்ட்ல ஒரு சின்ன ஒரு தர்மகோல் பவுன்ஸ் மாதிரி. அந்த லாங் ஷாட்டுக்கு எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும்? லாங் ஷாட் பண்ணல. சரி, லாங் ஷாட்ல என்ன ப்ராப்ளம்னா நமக்கு அவ்வளோ தூரம் அதை மோல்டிங் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அந்த ரோடோட பவுன்ஸே வந்து வி காட் இட். கௌதம் சாரோட கட் ஃபீலிங்கை ஃபாலோ பண்ணாலே எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் புதுசாக கிடைச்சிடும். அந்த ஒரு சீன் வந்து அப்படி ஒரு எடுத்தவர். சார், ஹவு டிட் யூ லைக் திஸ் இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கதை இருக்குன்னு கேட்கணும், பிகாஸ் அந்த ஹோல் இடம் அவ்வளோ ஏக்கர்ஸும் லைட் ஆகிருக்கு. ஸோ ஹவு டிட் யூ டூ திஸ்? இல்லை, இது வந்து ஒரு இன்னோவேஷன் தான், இன்னோவேஷனோட சப்போர்ட் தான். என்னதான் இன்னோவேஷன் சப்போர்ட்டாக இருந்தாலும் அதை ப்ராக்டிக்கலாக கொண்டு வருதுன்றது ரொம்ப டஃப்பான ஒரு சுச்சுவேஷனில் தான் ஆரம்பித்தோம். ஹீலியம் லைட் ஓகே, அந்த டைமில் வந்து ஒரு கரெக்டாக அந்த ஜோன் அந்த பீரியட் ஜோனில் வந்து யூஸ் பண்ண ஒரு லைட்டு. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி வந்து சிவாஜி படத்தில் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. கேவியானந்த் சார் யூஸ் பண்ணியிருப்பார். பட் அந்த டைமில் அது ரொம்ப ஐசோலேட் ஆகாததுக்கு ரீசன் வந்து பிரார்த்தனை அந்த டிரைவ் இன் தியேட்டரில் யூஸ் பண்ணும்போது நம்பர் ஆஃப் லைட்ஸ்க்கு நடுவில் இதை யூஸ் பண்ணியிருக்கும்போது தே குடன்ட் ஸ்பெஷலாக அது ரீச் ஆகாமல் போயிருக்கலாம். பட் அந்த டைமில் அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபில் லைட்டாக அது யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்கிரிப்ட் அவர் சொன்ன உடனே இந்த சீன் இன்டர்வியூக்கு முடிஞ்ச மாதிரி ஒரு சீன் இருக்கும், அது ஃபுல்லாகவே இந்த பேக் வாட்டர்ஸில் நைட் எடுக்கணும்னு சொன்ன உடனே, ஸோ இந்த மாதிரி ஒரு லைட் இருக்குது, இது யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். அப்போ ஓகே, நைஸ் ஐடியா, நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் அப்ரூவல் கொடுத்துட்டாரு. கரெக்டாக ஷூட் அந்த ஷெட்யூல் வரும்போது நான் வந்து அங்கே ப்ரொடியூசர். இப்போ நம்ம ஃபேமஸ் விடிவி கணேஷ் வந்து எனக்கு அப்போ ப்ரொடியூசர். அவர் ஓகே, அவர் தான், அவர் தான் அந்த ப்ரொடியூசர். ஸோ அவரும் மதன் சார்லாம் ப்ரொடியூசர். ஸோ இந்த மாதிரி ஸோ ஆர்ட்டை நான் சொல்லியிருக்கேன், இந்த லைட்டு வரணும்னு. என்னடா லைட்டு, அவங்க என்ன சார் ஏதோ டியூப்லைட் ஏதோ கேட்குறேன் அப்படின்னு. என்ன லைட்டு? ஸோ இந்த மாதிரி ஒரு லைட்டு இங்கே இது வரணும். அவங்களாம் கணக்கு போட்டு பார்த்தா ஒரு 3.5 lakhs ஆகுது பர் டே ரெண்டல். அப் அதெல்லாம் சான்ஸ் என்ன விளையாடுறியா? உன்னை வந்து ஃபஸ்ட் படம் சான்ஸ் கொடுத்தா இவ்வளோ இப்படிலாம் பண்ணுவீங்க, அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நானுமே பயந்து போய், சரி ஓகே நிஜமாக ஃபஸ்ட் படம் தான் பண்ணுறோம், ஒரு லவ் ஸ்டோரிக்கு இவ்வளோ பெரிய லைட்டுன்றது நானுமே கிரவுண்ட் ரியாலிட்டி புரிஞ்சுக்கிட்டு ஐ சைட் சரி ஓகே சார், எனக்கு ஏதோ ஒரு 40 feet crane கொடுங்க, நான் அதை பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஒரு மாதிரி நம்ம ரெகுலர் கன்வென்ஷனல் லைட்டிங் போயிடலான்னு சொல்லி டிசைட் பண்ணி நான் ப்ரிப்பேர் ஆகிட்டேன். ஸோ சார், அந்த டே ஷூட் முடிஞ்சு நாளைக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி நாளைக்கு நைட் ஷூட் இன்டர்வல் முடிஞ்சு அந்த சீன் பண்ண போகிறோம். ஆ ஓகே ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. போயிட்டு திரும்பி கேட்டேன், நீங்கள் ஒரு லைட் ஒன்று கேட்டிங்களா அப்போ நம்ம சென்னையில் அது வந்துச்சா அப்படின்னு கேட்டார். நான் பிளாங்க். இப்போ என்னென்னா நான் வந்து அவர்கிட்ட எப்படி இதை கன்வே பண்ணுறதுன்னு தெரியல, ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் பின்னாடி நின்றுட்டு இருக்காங்க. என்னோட பிளாங்க் ரியாக்ஷனை வச்சு அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன, அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா அப்படின்னு கேட்டார். இல்லை இல்லை சார், அது அவைலபிள் இல்லை அப்படி இப்படி நான் மறுபடியும் ட்ரை பண்ணேன். அப்படி அங்கேருந்தே கத்தியே சொன்னார், நாளைக்கு அந்த லைட்டு வராதுல்ல. ஆமாம் சார், ட்ராவலை கன்ஃபார்மாக வராது. ஒன்று பண்ணலாம், நாளைக்கு ஷூட்டிங் கேன்சல், நான் சென்னைக்கு போகிறேன், எப்போ லைட்டு வருதோ சொல்லுங்கள், நான் வரேன்னு சொல்லிட்டு ஒரு கிளம்பி சென்னை ஃப்ளைட்டை பிடிச்சி கிளம்பி போயிட்டாரு. இறங்கி ஏதாவது செய்யலாமான்றாலும் கோவருது. அந்த ஒரு டேவை நாங்கள் ஷூட்டை அவர் போயிட்டாரு, வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி தான் வந்து அந்த
கணேஷும் சிம்பு அவர் வந்து அந்த ஷிப் அவர் போட்டில் போய் ஒரு சர்ச் பண்ணுற மாண்டாக இதை நாங்கள் ரொம்ப ரேண்டமாக ஜாலியாக உட்காந்து எடுத்த டைம். நாங்கள் ஃபுல்லாக போட்டில் கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஆலப்பியில் அந்த போட் ரைட் போவாங்கல்ல அந்த மாதிரி ஜாலியாக வச்சுக்கிட்டு இப்போ போடுறதெல்லாம் பார்க்குறதெல்லாம் உட்காந்து எடுத்து கதை பேசிக்கிட்டு ரேண்டமாக ஷூட் பண்ணியிருக்கோம். ஆமாம், அதெல்லாம் அவர் ஆண்டனி சார் பியூட்டிஃபுல்லாக கட் பண்ணியிருப்பார். டேய் தம்பி, எந்த தைரியத்தில்டா நம்ம கிளம்பணும்? ரெண்டா கரெக்டாக நெக்ஸ்ட் டே வந்துச்சு. இப்போ ஃபுல் ப்ரெஷர், ஏதோ லைட்டை கொண்டு வந்துட்டோம். இல்லை என்ன பிரச்சனைனா, ஃபஸ்ட் டைமே வந்து இந்த லைட்டை வந்து நாங்கள் அந்த வாட்டர்ஸில் வைக்கும்போது இட்ஸ் ஸோ விண்டி, இட்ஸ் வெரி டஃப் டு கண்ட்ரோல். ஸோ இந்த ஒரு லைட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய போட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு நாலு விங்ஸ் மாதிரி இருக்கும். இந்த பக்கம் பறந்துச்சுன்னா இந்த பக்கம் இழுக்கணும். அப்படி பறக்குதுன்னா காற்று ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும்ல, அதுக்கு தகுந்த மாதிரி இழுத்து இந்த நாலு நாலு போட்டு எல்லாருமே ஒரு கோஆர்டினேஷனில் இருக்கணும். ஸோ வந்து இரண்டாவது லைட்டை கொண்டு வந்தோன்ற அளவுக்கு எனக்கு இப்போ என்னன்னா, எனக்கு இவ்வளோ ப்ரெஷர், எல்லாருமே கடுப்பில் இருக்காங்க, அந்த டைம் வேறு இனிஷியல் டைமில் செட்டப் பண்ணுறதுக்கு ஆயிடுச்சு, இவங்களை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு திரும்ப ஜம்ப் பண்ணுறாருல்ல. அந்த ஷாட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த லோ ஆங்கிளில் வந்து அந்த ஷாட்டை வைக்கும்போது அழகாக இப்படி என்ன பண்ணிட்டேன்னா, இவங்களுக்கு வந்து இந்த லைட் ஃப்ரேமில் இல்லை, ஃப்ரேமில் இல்லாத டைமில் இதோட மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ்லாம் கொடுக்குது. இதை ஃப்ரேமில் வச்சு இது ஒரு மூணாக நம்ம சோர்ஸாக ட்ரீட் பண்ணால் இவங்களுக்கு பிடிக்கும்னு ஒரு கட் ஃபீலிங். அந்த டைமில் வந்து ஒரு ஜென்ரலாக இந்த ஒரு எயிட் ஆர்னு ஒரு லென்ஸ் இருக்கும், ரொம்ப ரொம்ப லைட் சாப்பிட்ற லென்ஸு. ஸோ அதை நைட் எஃபெக்டில் யூஸே பண்ண மாட்டோம். ஸோ ஃபஸ்ட் டைம் அந்த எயிட் ஆர் போட்டு அந்த செவரு ஜம்ப் பண்ணும்போது அது லோ ஆங்கிளில் வச்சு அந்த எயிட் ஆரில் வைக்கும்போது அவ்வளோ பெரிய ஹீலியம் லைட்டு, இட் பிகம் ஸோ ஸ்மால் பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்சில் இட் பிகம் லைக் அ மூன். லைட்டாக எங்களுக்கு அந்த லைன் மட்டும் தெரிஞ்சது. அப்போ ஒரு ஓகே, இது சிஜியில் நம்ம எரேஸ் பண்ணிக்கிட்டோம்னா இட் லுக்ஸ் லைக் அ மூன் அப்படின்னு. ஸோ அதில் வந்து இந்த எவ்ரிபடிஸ் கிளீன் போல்ட் அந்த ஷார்ட்டை பார்த்த உடனே கணேஷ் சார் இவங்க செந்தில் எல்லாருக்குமே பிடிச்சி. நீங்கள் பார்த்துட்டு இருக்க இதே வீடியோவோட 30 நிமிஷம் எக்ஸ்டெண்டட் கட் நம்ம வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. யாருக்கெல்லாம் ஃபில்ம் மேக்கிங் அவ்வளோ பிடிக்கும் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ கோ செக் இட் அவுட். ஸோ இப்போ இந்த ஷாட் வந்து ஃப்ரண்ட்டில் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. இப்போ சிம்பு ஷாட் வந்து எங்கெல்லாம் டார்க்காக இருக்குது, உங்களுக்கு பார்க்கும்போது பயமாக இருந்ததா, எப்படி இருந்தது? இல்லை எனக்கு அந்த விஷயத்தில் சிம்பு சைடில் பயங்கர சப்போர்ட். அவர் வந்து அவருக்கு வந்து அவர் எவ்வளோ கான்ட்ராஸ்டாக காமிச்சோமோ, ஜென்ரலாக ஏன்னா ஹீரோக்கு லைட்டே போடாமல் எடுக்கணுன்ற ப்ரெஷர் எப்பயுமே அந்த படத்தில் எனக்கு வந்தது இல்லை. ஸோ அவர் ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம். அவர் தான் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணது, ஃபஸ்ட்டு எக்ஸைட் ஆனது இந்த, ஏன்னா அவர் தெரிஞ்சிருக்கும் அவர் டைரக்ஷன் சினிமா, அவருமே சின்ன வயசுலேருந்து சினிமா சினிமான்னு வந்ததுனால அவருக்கு அந்த. எனக்கு வந்து எப்பயுமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது என்னோட ஃபேவரட். இப்படிதான் இருக்கணும். ஓகே ஏப்பா, கேமராமேன் ரெடியா? ஆ உட்காந்துட்டே எழுந்துக்க எழுந்துக்காத. விடிவியில் அவர் ஒரு ஃபில்ம் மேக்கர். ஓகே, நீங்க செட்டை காமிச்சிருக்கீங்க. ஓகே, ஸோ இது உங்களோட ஹவு டிட் இட் ஹேப்பன்? அதுவும் இவர் வந்து இருக்கிறதுன்றது. பட் ஆக்சுவலி இல்லை, இதில் என்ன சூப்பரான விஷயம்னா, கே சுவீகுமார் சார் வந்து ஃபஸ்ட் டைம் இங்கே ஷூட் பண்ணும்போது இன்சர்ட்ஸ் தான், கோவாவில் அவரை ஷூட் பண்ணும்போது அவருக்கு பயங்கர ஷாக், இப்படிலாம் கூட படம் எடுக்க முடியுமா, இவ்வளோ சைலண்டாக கூட நீங்கள்லாம் படம் எடுக்கிறீங்களே எப்படி? அவர் வந்து அந்த ரொம்ப ஹார்ட்கோராக கத்தி அப்படிலாம் அவர் வந்து பயங்கரமாக அதை ஸ்வீட்டாக கேட்டார். நாங்கள் இதே படம் தெலுங்கில் பண்ணும்போது வி கேஸ்டட் இவர் பூரி ஜெகநாத் சார், அவர் வந்து திட்ட சொன்னால் திட்டவே மாட்டேன்றாரு. இப்போ இதை இதில் எண்டில் வந்து அவர் வந்து ஃபோன் வந்துகிட்டே இருக்கும்போது திட்டணும். ஓகே, அவர் சொல்லி சார் நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சார் திட்டவே மாட்டேன் சார், இல்லை சார் அவர் கேஸ் ரவிமார் திட்டார் சார் நீ திட்டணும் இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம் நாங்கள். அப்போ தான் வந்து அந்த டஃப் ஃபீல் ஆகும், அப்போ தான் அந்த ஃபோன்லாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவர் ஸ்டைலில் ஒரு வர மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். எங்களுக்கு கேஸ்ஆரோட சூப்பர், ஏன்னா எக்ஸாக்டாக என்ன வேணுமோ அது அழகாக அவர், ஏன்னா அவரோட ரியலாக அவர் இருந்ததுனால எங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜாக இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா லைக் லாட் ஆஃப் இது, ஒரு நாள் அவர் மாண்டாஜ் போறாரு, இன்சர்ட் வருது, டேஸ் பாஸ் ஆகிற மாதிரி காமிக்கிறீங்க. ஓகே, இதெல்லாம் லைக் விடிவின்றது ஒரு ஞாபகம் இருந்தால் எவ்வளோ டேஸ் ஷூட் பண்ணீங்க, லைக் எப்படி இவ்வளோ ரேண்டம் ஷாட்ஸ்? நாங்கள் ஒரு வாழும் போது என்னெல்லாம் நடக்குதோ அந்த மாதிரி பல விஷயங்கள், குட்டி குட்டி ஷாட்ஸ் ஒவ்வொரு இடத்துல நடக்குது. இப்போ விடிவி தான் என்னோட கெரியர்லேயே கம்மி டேஸ் ஷூட் பண்ண படம், 55 days தான் விடிவியோட. நம்ம ஸ்பேனாக நிறைய நாள் எடுத்திருப்போம், ஒரு 8-9 months அந்த ஒர்க்கிங் டேஸ் இருக்கும், ஆனால் ஷூட் பண்ணாத டேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். நான் என்னோட கெஸ்ட்லேயே தான் மேக்ஸிமமாக இருக்கும்னு நினச்சேன் ஷூட் டேஸ்ல. இல்லை இல்லை இல்லை, இதுதான் கம்மி. இதை விட அந்த தெலுங்கு படம் பண்ணும்போது எங்களுக்கு இன்னும் நிறைய ரெஃபரன்ஸ் இருந்தாலும் ஷார்ட் இட் ஆன் 45 days. எம்ஐஎச்ஏ சேவை வந்து 45 நாள் தான். சைமல்டேனியஸ்லி டன்,
ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் டுவர்ட்ஸ் எண்டு வி ஆட் சம் சாங்ஸ் மட்டும் சைமல்டேனியஸாக சிங் பண்ணி இந்த செட்ஸ்லாம் ரீபில்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி அப்படி தான் பண்ணோம். எல்லா இடத்துலயும் ஒரு ஹேண்டில் போகுது, அவருக்கு ஹேண்டில்னா ரொம்ப பிடிக்கும். கேமராவை வந்து கையில் எடுத்துட்டீங்கன்னா அவர் ஜாலி ஆயிடுவார். ஆனால் எனக்கு வந்து ஐ வாண்ட் டு கேப்சர் ஆல் ஆங்கிள்ஸ். ஓகே, இப்போ நீங்கள் மற்ற கௌதம் சார் படத்துலையும் என்னோட படத்துலையும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வைடும் இருக்கும், அவருக்கு தேவைப்படுற க்ளோஸ்அப்ஸும் இருக்கும். ஓகே, மற்ற படங்களை மேபி அவங்க ரொம்ப என்ன காம்பாக்டாக எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா இது அவரோட ஸ்டாப்பும் பண்ண மாட்டார். நீங்கள் எதாவது புதுசாக எடுக்கிறீங்கன்னா அந்த ஃப்ரீடமும் கொடுப்பாரு, அதே தான் அட்வான்டேஜ். இல்லாட்டி அவர் கேட்கறது வந்து எனக்கு அந்த ஒரு ஃப்ரெஞ்ச் ஃபிலிம் ஸ்டைல்னு சொல்லுவாங்க, எல்லாமே இந்த லெவலில் அப்படி அவங்க எங்கள் கேரக்டர்ஸ் எங்கே போகிறாங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே போகும்போது. பட் நான் வந்து ரெண்டுமே மிக்ஸ் பண்ணுவேன், நிறைய க்ரேன்ஸ் யூஸ் பண்ணுவேன், ப்ளஸ் ஹேண்டில்டும். இந்த க்ரேன் இந்த ஜிப்பு செட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகிடும்? போகும்போது நல்லா இருக்கு, டக்குன் கேமரா கொடுங்க, கிரேனை கொடுங்க, அப்படியே மவுண்ட் பண்ணி எடுக்கிறது தான். போட் ஷாட்ஸ் எல்லாம் மேபி ரொம்ப கொஞ்சம் பிளானிங் தேவைப்படும். ஒரு பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நார்மல் ஈசிஆரில் எடுத்திருப்போம், ஆனால் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து அது வந்து நாங்கள் அந்த டைமில் ட்ரோன்ஸ் கிடையாது, எதுவும் கிடையாது, அக்கேல க்ரைன் வச்சு எடுத்திருப்போம். யாருமே கேட்பாங்க எதுக்கு அந்த க்ரைன் வந்து இருக்கு. இல்லை நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஆச்சுன்னா, நான் நண்பன் ஷூட்டிங் அப்போது ஏதோ டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு டிவியில் இந்த ஆர்வமலே சாங் ப்ளே ஆகிட்டுருக்கு. ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா அந்த ஷார்ட் வருது. டக்குன்னு சங்கர் சார், இது அக்கேல க்ரைன் தானே அப்படின்னு எனக்கு செம்ம ஷாக். எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, ஏன்னா சங்கர் சாருக்கு வந்து அவ்வளோ தூரம் அந்த லென்சிங் அந்த பிரம்மாண்டம், ஏன்னா அது நல்லா தெரியுன்றனால அந்த பெர்ஸ்பெக்டிவ் கண்டிப்பாக அது ஜிம்மியில் வந்திருக்காது, கண்டிப்பாக இது வந்து இவ்வளோ ஸ்கேல் இந்த அந்த டைமில் வந்து இவ்வளோ லென்சிங் ஆப்ஷன் கூட கிடையாது. ஒயிட் லென்ஸ்னால் எல்லாருக்குமே தெரியும் இவ்வளோ தான் கவர் ஆகும்னு அவர் கரெக்டாக அதை கண்டுபிடிச்சி சொன்னார். அது எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அந்த வால்யூம் வந்து ஒரு டைரக்டரால் இவ்வளோ அழகாக ரிசீவ் பண்ணிடுச்சு. ஸோ நியூயார்க் ஷூட் பண்ண எப்படி இருந்தது? அந்த எவ்வளோ கேஆர்டிக்காக இருந்தது, அங்கே பெர்மிஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? இல்லை நியூயார்க் பொறுத்த வரைக்கும் ரொம்ப டஃப்பான விஷயம் வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கிளைமேக்ஸ் சீன் இருக்குல்ல, அது சென்ட்ரல் பார்க். சென்ட்ரல் பார்க் சீன் வந்து என்ன ப்ராப்ளம்னா, யூ கான்ட் கீப் யுவர் கேமராஸ் இன் த லான். நீங்கள் வந்து அந்த பாத்வேல கேமரா வைக்கலாம், அந்த மாதிரி தான் மேயர் பர்மிஷன். அது ஹேண்டில்டா யூ கேன் ஷூட்லி ஃப்ரீடம். நான் இப்போ டைம் ஸ்கொயர் பார்க்கும்போது டேபிள் கீழே அப்படியே வச்சு எடுத்துருக்கீங்க. ஆமாம், கேண்டிடா தான் எடுக்க முடியும். ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக பர்மிஷன் வாங்கி எடுத்தீங்கன்னா இட் இல் பி சோ எக்ஸ்பென்சிவ். ஸோ இதுக்கு இது பெர்மிஷன் இது கொடுத்துருவாங்க, மேயர் பெர்மிஷன் வந்து. நான் பார்க்கும்போது நீங்கள் யாருமே நீங்கள் க்ரௌடை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகே, அதுக்கப்புறம் கேமரா வந்து ட்ரைபாட்ஸில் இருக்கக்கூடாது, க்ரெயின்ஸ் ஜிப்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் நீங்கள் ஸ்டெடிகேம் கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன வேணால் ஷூட் பண்ணலாம். அந்த மாதிரி தான் பெர்மிஷன் கிடச்சிது. எங்களுக்கு மேஜர் இஷ்யூ வந்து அந்த இந்த சீன் எடுக்கும்போது பின்னாடி போய் டெலி அந்த ஸ்கை ஸ்கிரைப்பர்ஸோட கம்போஸ் பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம நார்மல் டெலி லென்ஸ் போட்டு எடுக்கணும், அதெல்லாமே நாங்கள் ஸ்டெடிகேமில் எடுத்துருப்போம். அதெல்லாம் தான் கொஞ்சம் டஃப்பான சிச்சுவேஷன், பட் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதனால தான் அந்த மேக்கிங் ஸ்டைலே கொஞ்சம் வேற மாதிரி அமைஞ்சிருக்கும். சினிமாவில் வந்து அதுதான் நம்ம ஒன்று நினைப்போம், ஒரு விஷயங்கள் நம்மளை பண்ண வைக்கும், அது ஒரு புதுசான ஒரு டிரான்சிஷனாக மாறும். ஸோ உங்களோட சென்ட்ரல் பார்க் ஷார்ட்ஸும் அந்த லான்ல இருக்க முடியாதனால தான் அந்த பேக்ல இருந்து ஒரு சின்னதாக ஒரு பிரீத்திங் இருந்துகிட்டே இருக்கும், வச்சு பண்ணியிருப்போம், பிரீத்திங் இருந்துகிட்டே இருக்கும். That is beautiful sir. நல்லா மேபி சம்டைம்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் நம்மளை ஃபுல் படத்தில் எனக்கு அவ்வளோ ஃப்ரீடம் இருந்தது லொக்கேஷன்ஸ். நான் தான் அந்த சர்ச் பார்த்தேன். ஓகே, நான் வந்து இந்த படம் ஸ்கிரிப்டை வாங்கிட்டு நான் என்னோட பர்சனல் வெஹிக்கிள்ஸ்லாம் போய் அவ்வளோ லொக்கேஷன்ஸ் பார்த்து, ஃபார் எக்ஸாம்பிள் நியூயார்க்கில் கூட எதுவாக இருந்தாலுமே அவர் ஓகே, ஒரே ஒரு சீன் மட்டும் அவர் வந்து இங்கே தான் எடுக்கணும்ட்டு. சென்ட்ரல் பார்க், சென்ட்ரல் பார்க்கில் அந்த பெஞ்சில் தான் எனக்கு ஏன் சார் இவ்வளோ பட்டிகளாக இல்லை, இந்த ஃபுல் கதை நான் இங்கே தான் உட்காந்து எழுதினேன், இங்கே தான் ஷூட் பண்ணணும் அப்படின்னு அவர் நான் ஏதாவது ஒன்று அவனை கேட்டேன். நான் எதுவும் கேட்கலல்ல, ஃபுல் படமும் இந்த படம் மாதிரி நீங்கள் எடுங்கன்ட்டார். ஏன்னா அங்கே அந்த எனக்கு ப்ராப்ளம் வந்து அந்த இவ்வளோதான் பாத்துவே, வேறு எங்கேயுமே கேமரா வைக்க முடியலன்னா ஏன் சார் இங்கே தான் எடுக்கணும் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு வந்து கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் சின்ன ஒரு இது என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி எனக்கு அந்த ஒரு ஃபீல் இது, நீ எனக்கு பண்ணிவிடு அப்படின்னாரு. ஸோ நிஜமாவே அந்த படத்தோட கோர் ஸ்ட்ரென்த் அந்த ஒரு சீன் தான், இவ்வளோ தூரம் அதை எமோஷன் பண்ணி அந்த இடத்துல அவங்க எனக்கு ரொம்ப எடுக்கும்போதே லிட்டரல் கிளிசரின்லாம் யூஸ் பண்ணல, இந்த தண்ணி வந்ததெல்லாம் ரொம்ப நேச்சுரலாக பண்ணாங்க, ரொம்ப ஒரு ஹார்ட் வார்மிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் அந்த சென்ட்ரல் பார்க் சீன்.